சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்கிளிக் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் கோலர் பகுமில் இருந்து ஒரு பாட்டை போகிறேன் பாடப்போகிறேன் வேயொரு தோலிபங்கன் வேயூரு தோலி பங்கன் விடமுண்ட கண்ட நல்ல வீணை മാസർ തിങ്കൾ ഗംഗ മുടിമേളനിന്ന് ഉലമേ പുന ആൾ ഞായർ തിങ്കൾ സെവായ് ബുധൻ ഞാഴൻ വെള്ളി சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேயூர் பங்கன் பாடல் பொருள் ஒரு முறை மதுரை ஆண்ட பாண்டிய மன்னரும் அவங்களோட மனைவி மங்கைய்கரசியும் சைவத்து சைவ மதத்தில் இருந்தாங்க ஒரு நாள் வந்து பாண்டிய மன்னர் சமண மதத்துக்கு மாறுறத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ம அவங்க மனைவி மங்கையர்க்கரசி வந்து ச சைவத்து சைவ மதத்தில் ரொம்ப பற்று வச்சுருந்தாங்க அதனால் இந்த நாட்டில் மதுரையில் சைவ மதத்தை அதிகமாக்கணும்னு சொல்லிட்டு சில மந்திரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி திருஞான சமுதரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து மந்திரிகள் சிப்பாய்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அவங்க திருஞான சமோதர் கூட திரு திருநாவுக்கரசர் வந்து ஒரு வேதாரணியில் வேதாரணிங்கிற ஊரில் சைவ மதத்தை பரப்பிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சிப்பாய்கள் வந்து போய் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கூட்டிகிட்டு போ புட்டு கூட்டிகிட்டு போக வந்தாங்க அப்போ வந்து திருநாவுக்கரசர் சொல்கிறாங்க திருநாட கிட்ட இப்போ வந்து கோளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு திருநான சமோதர் சொன்னாங்க கடவுள் தான் கோலையை படைத்தாரு நம்மளையும் கடவுள் தான் படைத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறாங்க இந்த பாட்டோட வழக்கம் இப்போ வருது வேயூர் தோழி பங்கன் அப்படின்னா ஒரு அழகான மூங்கில் மாதிரி தோளுடைய பார்வதியை அவங்க பா அவங்க உடல்ல பாதியாக வச்சுருக்காங்க அதனால் ரொம்ப கருணையாக இருக்காங்க கண்டன் அவங்க எவ்வளோ கருணைனா ஒரு முறை அசுரர்களும் தேவர்களும் பார் கடையும் போது அதுலேருந்து ஒரு விஷம் வந்தது அந்த விஷம் யாரையும் செய்யக்கூடாதுன்னு அவங்களே குடிச்சிட்டாங்க இப்போ அவங்க அவங்க மனைவி பார்வதி தேவி வந்து பயம் பயந்துட்டாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோனா அதனால் தொண்டையிலே பிடிச்சி அந்த விஷத்தை நிறுத்திட்டாங்க அந் அந்த விஷம் வந்து நீல கலராக இருந்ததுனால அவங்கள நீலகாண்டன்னு கூப்பிட்டாங்க அடுத்தது மிக நல்ல வீணை தடவி மிக நல்ல வீணை தடவின்னா கடவுள் வந்து ஒரு வீணையை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வீணை வந்து அறியாமையில் இருக்கிறவங்கள தன்னோட பக்கத்தில் இருக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்புறம் மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து மாசரு திங்கள் கங்கைனா குற்றம் நீந்திய திங்களும் குற்றம் நீங்கிய நிலாவும் கங்கையும் ஒரு முறை நிலா குற்றம் சேர்ந்ததோ தெரியும் எல்லாருக்கும் அந்த குற்றத்தை மன்னிச்சு அவங்க தலையில வச்சுக்கிட்டாங்க அப்புறம் கங்கையை வந்து தானுன்ற அகம்பாவத்தால் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த அகம்பாவத்தை அழைக்க கங்கையை வந்து அவங்களோட ஜடா மொழியில் சுற்றி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் கங்கை அப்புறம்தான் உணர்ந்தாங்க எல்லா உயிரும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இந்த பாம்பிரண்டுங்கிறது ராகு கேது இது வந்து நமக்கு என்னென்ன செய்யறதுன்னு இறைவன் படைத்து அதை வச்சுட்டாங்க நம்மளையும் படைச்சது இறைவன் தான் அதனால் நம்மளை கோல் எதுவுமே செய்யாது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே அப்படின்னா இந்த இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த கோலால் பாதிப்பு ஏற்படாது நன்மை மட்டும்தான் ஏற்படும் அதனால் நம்மளும் இறைவனை நினச்சிக்கிட்டு இந்த இந்த பாட்டை தனக்கும் பாடுவோம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்